நாட்கள் நடைபெறும் ஜெர்மன் உணவு திருவிழா கோவையில் முதல் முறையாக 3 நாட்கள் நடைபெறும் ஜெர்மன் உணவு திருவிழாவின் துவக்க விழா நிகழ்ச்சியில் உணவு விருந்துடன் இசை விருந்து படைத்த ஜெர்மானியர்கள் இசை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. கோவையில் முதல் முறையாக ஜெர்மன் அக்டோபர் பெஸ்ட் எனும் உணவு திருவிழா துவங்கியுள்ளது. மும்பை, டெல்லி, சென்னை, பெங்களூர், கல்கத்தா உள்ளிட்ட முதன்மை நகரங்களில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் உணவு விழாக்களைப் போல ஜெர்மன் அக்டோபர் பெஸ்ட் என்பது ஜெர்மனியின் உணவு விழா. இந்த விழா கோவையில் இன்று முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. நேற்றும் இன்றும் நாளையும் மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரையும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரையும், பின்பு மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரையும் நடைபெறும். ஜெர்மன் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உணர்த்துவதற்காக நடைபெறும் இந்த விழாவுக்கான ஜெர்மன் சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ட் ஹென் கென்ஸ்மியர் தலைமையில் உணவு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சிக்கன், மட்டன், போர்க் உள்ளிட்ட அசைவ உணவுகள் ஜெர்மானிய முறைப்படி தயாரித்து ருசிக்க அரங்கில் வைக்கப்பட்டுள்ளன. வாய்க்கு ருசியுடன் வயிற்றுக்கு உணவளித்த விழா ஏற்பாட்டாளர்கள் சேவைக்கு விருந்தளிக்க இப்ளெட்ஷா என்ற ஜெர்மன் இசைக்குழுவினர் பாட்டு பாடி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். ஜெர்மன் இந்தியா இடையிலான உறவை மேம்படுத்தவும் ஜெர்மனி கலாச்சாரத்தை இந்தியர்கள் அறிந்து கொள்ளவும் அங்குள்ள வேலை வாய்ப்பினை பயன்படுத்தும் நோக்கிலேயே இந்த உணவு திருவிழா நடத்தப்படுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ரெடி போடுங்க. இந்த அக்டோபர் ஃபெஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஜெர்மனியில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஒரு 60,000 மில்லியன் பீப்புள் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணணும். கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நாங்கள் நினச்சோம். திஸ் இஸ் ஃப்ரம் த கோத்தை சென்டர் கோயம்புத்தூர். அதாவது நாங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் சொல்லித்தர சென்டரில் அவங்களும் இந்த ரத்ன ரெஜன் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து 3 டேஸ் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஒரு நாளைக்கு 200 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதில் வந்து ஒரிஜினல் ஜெர்மன் மியூசிக், ஒரிஜினல் ஜெர்மன் ஷேப் வந்து மிஸ்டர் கூட் நாங்கள் வந்து ஜெர்மனிலேருந்து வர வச்சுருக்கோம். அவர் வந்து 10 நாளாக நல்லா ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இது டிப்பிக்கல் பவேரியன் ஃபுட்டு. ஏன்னா பவேரியன் சிட்டியில் தான் இந்த ஜெர்மன் ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இங்கே வந்திருக்க மியூசிக் குரூப் ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அவரோட தலைவர் வந்து மிஸ்டர் கூட்டகே, மிஸ்டர் அர்மேன் அவர் பேர். அவங்களும் வந்து டிப்பிக்கல் ஜெர்மன் ஃபோக் மியூசிக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெரிய திருவிழாவில் எப்படி அந்த நூடுலெல்லாம் பண்ணுவாங்க, புலிகையெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து தான் இது இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் ஜெர்மனியில் வந்து பியரும் சேர்ந்து தான் இருக்கும். நாங்கள் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு அதுவும் இருக்குது. அது இல்லாமல் வெறும் மாக்டெயில் மட்டும் இருக்கணும்னா அவங்க பிடிக்காதவங்களுக்கும் அதுவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா கோயம்புத்தூரில் ஆல்ரெடி 30 ஜெர்மன் கம்பெனிஸ் இருக்குது. ஜெர்மன் பீப்புள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூரில். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரி, கல்ச்சர், ஆர்ட், மியூசிக் எல்லாமே நம்ம ஃபெமிலரைஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். அதுதான் மெயின் அதோட நோக்கம். எங்கள் டைரக்டர் மிஸ்டர் ராஜ்குமார் வந்து ஆல்ரெடி ஜெர்மனியில் தங்கி படிச்சிருக்காரு. ஸோ ஒரிஜினலாக அங்கே